ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். கடலை பருப்பு 100, துவரம்பருப்பு 100, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு அதை கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை இருத்து வச்சுருக்கிறேன். ஒரு மூடி தேங்காயை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மூடினா ஒரு தேங்காயை உடைச்சோம்னா 2 மூடி வரும் இல்லைங்களா, அதில் ஒரு மூடியை அரைச்சி நான் வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸான தேங்காய், 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். உருண்டையில் போட்டு பிசையிறதுக்காக பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்பு தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை 1 பொடியாக நறுக்கி அதில் கருவேப்பிலை கொத்தமல்லியை நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, கம்மி வேணும்னா குறைச்சிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். உருண்டையில் போட்டு பிசையிறதுக்காக ஒரு சிறிய அளவு தேங்காயை எடுத்து அது பொடி பொடியாக பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு இந்த அளவு நான் புளியை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவு புளியை எடுத்து இந்த பவுலில் கரைச்சி நான் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2-3 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நுணுக்கிய சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன பட்டை 2 கிராம்பை நுணுக்கி வச்சுருக்கிறேன். தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் சோம்பை நுணுக்கி வச்சுருக்கிறேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிது, குழம்பு தாளிப்பதற்கேற்ற எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பு, ஊற வச்ச பருப்பை நான் போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பருப்பை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கரைச்சி வச்சிருக்க புளியோட இந்த தேங்காய நான் ஊத்துறேன். அதோட அரைச்சி வச்ச தக்காளியையும் இதுல ஊத்துறேன். 1 தக்காளிய பிழிஞ்சுக்கிறேன். நான் எப்போதுமே என்னுடைய குழம்புல நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அரைச்சிக்கிட்டாலும் கொஞ்சம் நான் பிழிஞ்சு கொஞ்சம் 1 தக்காளியை நான் விட்டுக்குவேன். ஏன்னா குழம்பு பிளேனாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இது சாப்பிடும்போது தக்காளியெல்லாம் வாய் கம்பிடும், நல்லாயிருக்கும். அதுதான் தான் இந்த மிளகாத்தூளை நான் போடுறேன். மல்லித்தூள் 10 இல்லைன்னா பார்த்துட்டு போத்துக்கோங்க. உப்பு, குழம்பை நான் கூட்டி வச்சுட்டேன். இப்போ உருண்டை எப்படி என்னென்ன கலக்கணுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இந்த பொடியாக நறுக்கிய இந்த தேங்காய் துண்டு, இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இது எங்கள் அத்தை இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. சோம்பு, பட்டை கிராம்பு போட்டுக்கணும். இந்த பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டுக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள். எடுத்து வச்ச பொருள் எல்லாம் இந்த பருப்பு, அரைச்ச பருப்போட சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கணுங்கிறத பார்ப்போம். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சோம்பை போடுவோம். சோம்பு போடுற தெரியும். இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட்டி வச்ச குழம்பு அதில் ஊற்றுவோம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டையை உருட்டி இந்த குழம்புல போட்டு நல்லா வெந்து
வெந்த உடனே நம்ம இறக்கணும். எப்படி வெந்துச்சுன்னு தெரியணும்னா, உருண்டை வந்து போட்ட உருண்டை மேலே வந்து மிதக்கும், அப்போ வந்து அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் அறுத்தா குழம்பு கொதிக்கும் போதே இந்த உருண்டையை போட்டுருவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் பிகினர்ஸுங்களுக்கு எப்படி என்ன இதுன்னு தெரியாது. அவங்க ஈஸியாக செய்கிறதுக்காக நான் இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஆவி வேக வச்சு எடுத்து அந்த உருண்டையை எடுத்து குழம்புல போடுங்க. இதெல்லாம் இட்லி தட்டில் அப்படி உருண்டையாக வச்சுட்டேன், உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் இருந்தோடனே அதை எடுத்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் கொதிக்கிற குழம்புல போட வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த உருண்டை வேக வச்ச உருண்டையும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த குழம்புல போடுவோம். நான் போடுறேன். எல்லாம் போட்டேன். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இழுத்துறோம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், இது வெந்த உருண்டை தான் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதோட உப்பு வரப்பு சேர்றதுக்கு நல்லா இது பண்ணிட்டு நல்லா கொதிச்சோடனே நம்ம இறக்கிற வேண்டியதுதான். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சூடான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.